ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜகாஸ் கிச்சன் ரூம். நாம் இன்றைக்கி வாழைப்பூவை எப்படி சிம்பிளாக நீட்டாக க்ளீன் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை மடல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்துட்டு பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த பூவும் சேர்த்து வரும். சில இதில் வந்துட்டு பூ வந்து ஒட்டிக்கும், அதை வந்துட்டு தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது வந்துட்டு நம்ம நைஃப்லாம் வச்சு கட் பண்ணி எடுக்க தேவையில்லைங்க. கையில் சும்மா இப்படி பிடிச்சி இழுத்தாலே வந்துட்டு நமக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு மேலே இருக்க பூ கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே போக போக அந்த பூ வந்துட்டு இன்னும் நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருக்குங்க. ப்ளஸ் வந்துட்டு இந்த தோலும் வந்துட்டு அந்த மடலோட தோலும் வந்துட்டு நமக்கு எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த நுனியில் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நரம்பு இருக்கும். ப்ளஸ் இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஒரு மடல் இருக்கும். இதை தாங்க ஃபஸ்ட்டு எடுக்கணும். இது வந்துட்டு நமக்கு குக் ஆகாது, இது அப்படியே ரப்பரியாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எடுத்துடணும். ப்ளஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடு நரம்பு இருக்குங்க. இது வந்துட்டு ஒயிட் கலரில் நல்லா நீளமாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரியும், அந்த நரம்புலேயே வந்துட்டு இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். இதை எடுத்துறணுங்க. இதே மாதிரி நம்ம பூ எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த நடு நரம்பு அதுக்கப்புறம் மடல் ரெண்டையுமே எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு சமைச்சோம்னா இதோட துவர்ப்பு தன்மை இன்னும் நல்லாவே குறைஞ்சிருங்க. இந்த மடலோட போட்டிங்கன்னா இது வந்துட்டு டைஜிஷன் ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வேகவும் வேகாது, அப்படியே தாங்க இருக்கும். இந்த நடு நரம்பு எதுக்காக எடுக்கிறோம்னா, இந்த நடு நரம்பு எடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்க துவர்ப்பு தன்மை ஓரளவுக்கு வந்துட்டு குறைஞ்சிருங்க. இதே மாதிரி நான் வந்துட்டு இந்த இது ஃபுல்லாகவே வந்துட்டு நரம்பு மடல் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி தாங்க நம்ம வாழைப்பூ வந்துட்டு க்ளீன் பண்ணணும். இது வந்துட்டு டக்குன்னே பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோவாக நல்லா வந்துட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த நடு நரம்பு வெளியே நல்லாவே தெரியும். அதை எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்துட்டு அந்த மடலையும் சேர்த்து ஈஸியாக எடுத்துடலாங்க. வாழைப்பூவில் ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு வாழைப்பூ சமைச்சு கொடுங்க. பொரியல் பிடிக்காதவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் நம்ம ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாங்க. அதெல்லாமே வந்துட்டு நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பூவில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.